வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனது தோழி எழுத்தாளரும் கவிஞருமான இடைமருதூர் கி மஞ்சுளா அவர்களின் இரண்டு நூல் வெளியீட்டு விழா சென்ற வாரம் நடந்தது. அந்த விழாவில் அவர்களை வாழ்த்தி நான் வாசித்த கவிதையை இங்கே பதிவிட்டுள்ளேன். அந்த விழாவில் மிக பெரிய எழுத்தாளர்களும் சான்றோர்களும் ஊடகத்துறையில் இருப்பவர்களும் வந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அங்கே என் தோழி மஞ்சுளாவிற்கு எழுத்து சிற்பி என்ற விருதினை கொடுத்து சிறப்பித்து அவரை வாழ்த்தினர். அது ஒரு பெருமையான விஷயம். வாழ்த்துறையில் இருந்த நான் அவர்களை சிறிது வாழ்த்திவிட்டு அவர்களை பற்றி ஒரு வாழ்த்து கவிதை வாசித்தேன். அந்த கவிதை இதோ. அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய தலையை வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவைக்கு நடுவிலே நான் பேசுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி தான் இங்கே வந்து எழுத்தாளர் சங்கத்தில் நான் ஒரு நிகழ்ச்சியில் உழவே உயர்வு அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பேசியிருக்கேன். இரண்டாவது தடவையும் இப்போ வந்து நான் பேசுகிறேன். அது ஐயா இதயகீதம் ஐயாவுடைய கருணை அப்படிதான் சொல்லணும். அடுத்தது சைவ சித்தாந்த வகுப்பையும் நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தான் படித்தோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சைவ சித்தாந்த வகுப்பில் நான் தான் முதல்ல போய் சேர்ந்தேன், படித்தேன். 3 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியப்படுத்தினேன் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு. மறுநாள் நான் போகும்போது எனக்கு முன்னாடி அவங்க கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது சிவபெருமான் வந்து என்ன வந்து சைவ சித்தாந்த வகுப்புல வந்து சேர்க்கணும்னு நினைக்கல, மஞ்சுளாவை கொண்டு வர்றதுக்கு என்ன ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு உண்மையிலேயே நான் உணர்ந்த நாள். இன்னொரு விஷயம்னா, அவங்க சைவ சித்தாந்தம் படித்ததுல இன்னி வரைக்கும் அந்த மணிவாசகரையும் சித்தாந்த கருத்துக்களையும் தேவார திருமுறைகளையும் நிறைய எழுதி பயின்று நூலா வெளியிட்டு வர்றது அவங்க தான். நான் அந்த பக்கமே போல, பாவம் தப்பிச்சிட்டாரு சிவபெருமான், மஞ்சுளாவும் தப்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் போல எனக்கு இந்த புது கவிதைகள் மேல கொஞ்சம் நாட்டம் இருந்தாலும், இறைவன் அருளாக சைவ சித்தாந்தம் படித்ததுனால எனக்கு இறை நம்பிக்கையும் மிகுதியாக தான் இருக்கு. அந்த இறை நம்பிக்கையாலதான் எனக்கு அவங்க தோழியா கிடைச்சாங்க. அதுக்கான ஒரு கவிதை, மஞ்சுளாவுக்கு வாழ்த்து மடல். உன் பெயரில் ஊர் பெயர் தாங்கி பிறந்த மண்ணுக்கு சிறந்த மகளானாய், பெயர் சொல்லும் பிள்ளை என பெற்றோருக்கு வரமானாய், உற்றோருக்கு உரமானாய். உன் எழுது போலால் மன வயலில் நீ உழுது விதைத்த எழுத்து விதை இன்று கருத்து கனி கொடுத்து உயர்ந்து நிற்கும் கற்பக தருவாய், மேலும் மேலும் உன் கைவிரல் பதிவை எம்மிடம் தருவாய். உன்னால் செலவிடப்பட்ட நேரங்களோ சேமிப்புகளாய், புத்தக பெட்டகத்தில் பொக்கிஷ புதையலாய், உன் சித்தத்தில் உதித்த சிந்தனை குவியலாய், இன்று எங்கள் கைகளில் தவழும் மனம் வீசும் மலர்களாய். உன் தடப்பதித்த பாதைகளை படம் பிடித்தே பார்க்கின்றேன். அத்தகையும் உடன் போட்ட அனுபவங்கள் பொய்யுரைக்கா புரிதல்கள். கீழ்த்திசை சூரியனின் கிரணங்கள் முழுவதுமே மஞ்சுளாவின் எழுதுகோளாய் மாறியவே, அவையெல்லாம் அப்பா ஓர் அவதாரம் எனவும் மணிவாசகரின் நகப்பொருள் நுட்பம் எனவும் விளங்கியனவோ, ஒளியோடு வெளிவந்த இந்நூல்களோடு அம்மையாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்ன மக்களே, கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம்.